ஹலோ காயஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மாதிரி தேர்வு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா பொதறிவிலேருந்து 75 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம டெய்லி வந்து தமிழில் 100 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பொதறிவில் வந்து 75 வினாக்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு, சோசியல், ஸோ எல்லாம் ஐஎன்எம் எல்லாமே சேர்த்து வந்து நம்ம 75 குவஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒன்லைனர் கொஷின்ஸ் வந்து 6th டென்த் வரைக்கும் தமிழ், சயின்ஸு, சோசியல் எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறக்கு இயல்வைஸ் டெஸ்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் தமிழில் எல்லாமே. அப்புறம் முக்கியமான இது நம்ம பார்த்துருக்கோம், பாரதியார் கவிஞர்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்ல இன்க்ளூட் ஆயிரும், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஷின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் உண்டான இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர், ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் காம்போ பேக்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ எக்ஸாம் பக்க வந்தங்காட்டி வந்து சீக்கிரம் மெட்டீரியல் வாங்கி கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி போகிற அந்த 50 டெஸ்ட் அந்த இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து 200 கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ 200 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 தமிழ், 100 பொதறிவு நம்ம எக்ஸாம் எழுதுவோம்ல, ஸோ சேம் அதே டைப்பில் தான். யாராவது கிட்ட ஓஎம்ஆர் ஷீட் இருந்தனால கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி அந்த இதில் வந்து ஓஎம்ஆரில் ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். மார்னிங் டைமில் வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ 6 வாரத்துக்கு 6 டெஸ்ட் நம்ம எழுதுவோம். அதுலேயே வந்து நீங்கள் 1200 கேள்வி வந்து பார்த்துக்கலாம். எந்த கேள்வியுமே வந்து ரிப்பீட்டாக நம்ம கேட்க போகிறதில்ல, எல்லாமே புதுவிதமான கேள்விகள் தான், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம எடுத்து போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நாளைக்கு மறக்காமல் வந்து மண்டே ஃபுல் டெஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு டெஸ்ட் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் நம்ம 75 கேள்வியில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் கொஷின்ஸ் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், தேசிய பூங்கா மற்றும் மாநிலங்கள் கூட பொறுத்து சொல்லியிருக்காங்க. கிர் தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத், கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட், நெக்ஸ்ட் வந்து ராஜ்கிர் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்ட், ரதம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான், ரதம்பூர் ராஜஸ்தான், சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்றுக்கு நம்மளுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கூட போதும், நம்ம ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ரதம்பூர் அப்படின்னாலே 4 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 இதில் இருக்கா. அதே மாதிரி வந்து பாருங்கள் கார்பெட் தேசிய பூங்கா, ஸோ கார்பெட் தேசிய பூங்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்ட், சரிங்களா? உத்தரகாண்டா 4. ஸோ அப்போ இதை ஏதோ ஒரு 2 மேக்ஸிமம் 1 இல்லை 2 தெரிஞ்சினாலே போதும், நம்ம ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆன்சர் 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ரெண்டாவது கேள்வி, எபித்திலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர், எபித்திலியல் செல்லில் வந்து புற்றுநோய் உருவாவதற்கு என்று டேஷ் என்று பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்சினோமா. ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார், தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்துலட்சுமி ரெட்டி, சரிங்களா? ஸோ இந்தியாவில் வரும்போது இவங்க ரெண்டாவது பெண்மணியாக இருப்பாங்க, தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது இவங்க வந்து முதல் பெண்மணி, சரிங்களா? ஸோ இந்தியாவில் வரும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வேறு இன்னொரு பெண் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர்ஸை பின் பண்ணுறேன், சரிங்களா? நாலாவது கேள்வி வந்து பாருங்கள், இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார், இந்திய தொழில் ஆய்வுத்துறையோட முதல் ஆய்வாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர் கன்னிஹாம். ஐந்தாவது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக்க, 5 திட்டங்கள், சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம் இந்த 5 திட்டங்கள். 12 5 திட்டங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸோ பார்க்கலன்னா பாருங்கள். திட்டத்தின் நோக்கம் என்ன, எந்த வருஷத்து எந்த வருஷம் வந்து 5 திட்டங்கள் இருந்தது, எந்த வருஷம் வந்து அந்த ஓராண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க, எந்த ப்ராப்ளத்தினால வந்து ஓராண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க, ப்ளஸ் வந்து அந்த டார்கெட் க்ரோத் எவ்வளவு, எந்தெந்த 5 திட்டங்கள் வந்து வெற்றி அடைந்தது, தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸோடு நம்ம பார்த்துருப்போம். 5 திட்டங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கு, நீங்க பாத்துக்கலாம், சரிங்களா? முதல் 5 திட்டம், முதல் 5 திட்டம் வந்து அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள், சரிங்களா? திட்டம் மற்றும் நோக்கங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இரண்டாவது 5 திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலைத்தன்மை, சரிங்களா? மூன்றாவது 5 திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. நான்காவது 5 திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம், சரிங்களா? சுய உருவாக்க பொருளாதாரம். முதல் 5 திட்டம் அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்க. இரண்டாவது 5 திட்டம் வந்து பொருளாதார நிலைத்தன்மை. மூன்றாவது 5 திட்டம் வந்து நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. நான்காவது 5 திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம், சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன, 3, 1,
4 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஆறாவது கேள்வி, தந்தை மகட்காற்றும் நன்றி என்றும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? சரிங்களா, தந்தை மகட்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவையில் முந்தியிருக்க செய்தல். அவையில் முந்தியிருக்க செய்தல். ஸோ இதெல்லாம் யூனிட் 8ல கேட்குறாங்க திருக்குறள் குவஷின்ஸ் எல்லாமே. ஏழாவது கேள்வி வந்து பாருங்க, விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை கொடுத்து பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்கே வந்து காமராஜர் விருது, கனவு ஆசிரியர் விருது எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பணியாற்றியிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த விருதுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கீகாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ புரிஞ்சுதான். ஃபஸ்ட் வந்து காமராசர் விருது. காமராசர் விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. சரிங்களா, சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது வந்து பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார ரீதியான பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பள்ளி விருது வந்து விருது கொடுக்குறாங்க. கனவு ஆசிரியர் விருது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். கனவு நம்மளோட ஆசிரியரோட கரம் என்னவா இருக்கும், ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து வரணும் இல்லை, ஸோ அதுதான் பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் அவர்கள் விருது வந்து ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதலுக்கான விருது தான் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் விருது. சரிங்களா, ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்தநாள் தானே நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆசிரியர் பணியில் வந்து சிறந்து விளங்கணும்னா நம்மளுக்கு என்ன, ராதாகிருஷ்ணன் விருது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, காமராசர் விருது வந்து சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது வந்து சமூக பொருளாதார ரீதியான பின்தங்கிய மாணவர்களை வந்து மேம்படுத்துறது. கனவு ஆசிரியர் விருது வந்து பள்ளி சேர்க்கையை அதிகரித்த. ராதாகிருஷ்ணன் அவர்கள் விருது வந்து ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குறதுக்காக கொடுக்கறது. ஆன்சர் 2314. எட்டாவது கேள்வி, தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் எது? தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நர்மதை, தபதி மற்றும் மாஹி. இதெல்லாம் வந்து ஜியாகிரபி குவஷின்ஸ். நம்ம குவஷின்ஸ் வந்து எல்லாத்தையுமே சேர்ந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான். ஒன்பது, சரியான இணையை தேர்வு செய்க. சரிங்களா, சரியான இணைவை தேர்வு செய்க. ஒண்டி வீரன், ஸோ ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க, ஸோ தவறு. கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு, சரிதான். குயிலி வந்து புலித்தேவருங்கிறாங்க, ஸோ தவறு. முத்து வடகநாதர் வந்து காளையர் கோயில் போ. சரிங்களா, ஸோ இது சரிதான். அப்போ ஆன்சர் 2-4 சரி. சரிங்களா, ஆப்ஷன் டி வந்து 2-4 சரி, சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த குயிலி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலு நாச்சியார் அவருடைய பெண் படையோட படை தலைமை தாங்கியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் வேலு நாச்சியார் அவர்கள் டாப்பிக்லாம். பத்தாவது கேள்வி, ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆன்சர் ஊருணி, ஆப்ஷன் ஏ ஊருணி. ஸோ இதெல்லாம் யூனிட் 8 குவஷின்ஸ், திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்வி எல்லாமே. அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள், தலைவர்களை வந்து எந்தெந்த இதில் இடத்துல வந்து தூக்கிலிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ சிவ சுப்பிரமணியனார் வந்து எங்கே தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகலாபுரம், கட்டபொம்மன் கையத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை அவர்கள் வந்து சங்கரகிரி கோட்டை. சரிங்களா, சிவ சுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரம், கட்டபொம்மன் அவர்கள் கையத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை அவர்கள் வந்து சங்கரகிரி கோட்டை. சரிங்களா, ஸோ நான் இதில் வந்து நம்ம கட்டபொம்மன் அவர்கள் தெரியும் கையத்தாறு கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று இல்லை ரெண்டு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். 3-1-4-2 ஆப்ஷன் ஏ கரெக்டு. 12வது கேள்வி வந்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக தான். குப்தர் காலத்தில் இருந்த நிலங்களை வந்து பொறுத்த சுலக்கிட்டுருக்காங்க. சரிங்களா, குப்தர் காலம் நிலங்களை வந்து பொறுத்த சுலக்கிட்டுருக்காங்க. சேஸ்த்ரா, ஸோ சேஸ்த்ரானா என்ன, வேளாண்மைக்கு உகந்த நிலம். சரிங்களா, கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம். அப்ரகதா, அப்ரகதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வனநிலம். வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்புக்கு உகந்த நிலம். சரிங்களா, சேத்ரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம், அப்ரகதா அப்படிங்கிறது வந்து வனநிலம், வஸ்திங்கிறது குடியிருப்புக்கு உகந்த நிலம். சரிங்களா, அப்போ ஆன்சர் 2-1-4-3 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, 2012-14 பார்த்துருந்தீங்கன்னா இந்த குவஷன்ஸ் எல்லாம் ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்க. இந்த சிந்து சமூலை, குப்தர்கள் காலம், முகலாயர்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா, 13, நாட்டிற்கு அணிகலன்களானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குங்க. சரிங்களா, செல்வம், இன்பம், ஏமம், பிணியின்மை, விளைவு. சரிங்களா, ஸோ 4-5 இருக்குது. ஸோ இதை வந்து செல்வ அணிகலன்களாக வந்து இறங்கு வரிசையில் கேட்டிருக்காரு. சரிங்களா, ஸோ அணிகலன்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி எந்த வரிசையில் வந்து தந்துள்ளார்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா,
இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பிணியின்மை ஃபஸ்ட்டு, சரிங்களா? அதாவது வந்து நோயின்மை, அதுக்கப்புறம் செல்வம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளைவு, அதுக்கப்புறம் வந்து இன்பம், ஏமம், சரிங்களா? ஸோ கரெக்டுங்களா? 41523 ஆன்சர், 41523 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்தது 14, சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக, சரிங்களா? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் ஷரத்து 269 விதிப்படி கரெக்டானு கேட்டிருக்காங்க, சரிங்களா? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பத்தின கூற்று பத்தின செய்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷரத் 269ங்கிறாங்க, சரிங்களா? ஸோ சரியா? சரிதான். நெக்ஸ்ட்டு, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஷரத் 268ங்கிறாங்க. ஸோ இதுவும் சரிதான், சரிங்களா? மத்திய அரசால் வந்து விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துறது வந்து ஷரத் 268, சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். மூணாவது வந்து பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள், ஸோ இது ஷரத் 267 அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு, சரிங்களா? மற்ற ரெண்டும் வந்து ஒன்று ரெண்டு தான் கரெக்டு. ஸோ இது வந்து தவறு. நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து ஷரத் டேபிளில் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். 15, சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன, சரிங்களா? கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன, சரிங்களா? ஸோ சரிதான். நெக்ஸ்ட்டு, அலையாத்தி காடுகள், அதாவது மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும், சரிங்களா? இதுவும் சரிதான். அதாவது வந்து கீழே வந்து ரெண்டு வாக்கியம் கொடுத்துட்டு ரெண்டில் வந்து எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான், சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி, இரண்டுமே சரி, சரிங்களா? கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியிலேருந்து மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இருக்கும். அலையாத்தி காடுகளை வந்து மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும், சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களோட மார்க்ஸை வந்து நீங்கள் சொல்லணும். 16 கேள்வி வந்து பாருங்கள், பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. சட்டப்பிரிவு 32 மற்றும் 226, சரிங்களா? 17, தேசிய ஊராட்சி நாள், தேசிய ஊராட்சி நாள் எப்போ கொண்டாடப்படுகிறது? ஆன்சர்ஸ் ஏப்ரல் 24. அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக, ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வாழைப்பழத்தை பழுக்க வைப்பது, சரிங்களா? உணவு நிறமூட்டிகள், உணவு நிறமூட்டிகள் வந்து எதுக்குன்னா பளபளப்பான தோற்றத்துக்காக. கால்சியம் கார்பைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால். கார்னோமா மெழுகு வந்து பார்த்துட்டிங்கன்னா பசுமை தோற்றத்துக்காக, சரிங்க? கார்னோபா மெழுகு வந்து பசுமை தோற்றம். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு. உணவு நிறமூட்டிகள் வந்து பளபளப்பான தோற்றம். கால்சியம் கார்பைட் வந்து பார்த்திங்கன்னா பால். கார்னோமா மெழுகு வந்து பசுமை தோற்றம், சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 4123 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 19 வந்து பாருங்கள், கூற்று மற்றும் காரணங்கள் கொடுத்துருக்காங்க. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கின்றது, சரிங்களா? நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கின்றது, சரிங்களா? ஸோ இது வந்து சரிதான். நெக்ஸ்ட்டு, காரணம் வந்து பாருங்கள், நுண்ணீர் பாசன திட்டத்தில் வந்து அளவான நீர் சீரான கால இடைவெளிகளில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது. ஸோ காரணமும் சரிதான், சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம். 20 கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக, அகழ்வாராய்ச்சி இடங்கள் மற்றும் மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கீழடி எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். கொட்கை தூத்துக்குடி மாவட்டம். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். குறும்பன்மேடு தஞ்சாவூர். கீழடி, சிவகங்கை, கொட்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பன்மேடு தஞ்சாவூர், சரிங்களா? ஸோ ஆன்சர் 4123 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 21, கீழ்கண்டவற்றில் பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக, சரிங்களா? ஸோ இங்கே 4 இது கொடுத்துட்டு பெரியாரோட செய்தித்தாள் அதாவது இதழ்கள் கொடுத்துட்டு கால வரிசைப்படி பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ முதல்ல வந்து பாருங்கள், குடியரசு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஆண்டுகள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ எது எந்தெந்த ஆண்டுகள்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். அதுலேருந்து கால வரிசைப்படி தான் வந்து பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? பகுத்தறிவு வந்து 1934, சரிங்களா? விடுதலை வந்து 1935. அடுத்து வந்து குடியரசு வந்து 1925, சரிங்களா?
அடுத்து வந்து புரட்சி வந்து 1933 இந்த பத்திரிக்கையில் இந்தந்த ஆண்டில் வந்து வெளியிட்டார். சரிங்களா? அப்போ கால வரிசைப்படி எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் என்ன, குடியரசு. சரிங்களா? 1925 ரெண்டு வந்து பாருங்கள், புரட்சி 1933, அடுத்து வந்து பாருங்கள் பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. சரிங்களா? ஸோ அப்போ 3, 4, 1, 2. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஆண்டுகள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, லாஸ்ட் இயர் குரூப் 4லையும் கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பெரியாரோட பத்திரிகைகளை வந்து ஒன்றா தனித்தனியாக கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்து ஆண்டுகளில் ஒன்றா ஆண்டுகளை கொடுத்து பத்திரிகைகளை வந்து காலவரிசைப்பட சொல்லலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பேர்கள் பத்திரிகை பெயரை கொடுத்து ஆண்டுகளை காலவரிசைப்படுத்த சொல்லலாம். சரிங்களா? பொறுத்துகளும் கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டுகளை நோட் பண்ணிக்கோங்க. 22, பின்வருவனவற்றில் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு ஆகும். பின்வருவனவற்றில் ஒன்று வந்து நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு ஆகும். சேது ஹிரண், ஆப்ஷன் ஏ ஹிரண். 23, ஒருவனுக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் குறிப்பிடுவது எது? ஒருவனுக்கு சிறந்த அணிகலன் இருப்பவை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ எது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன, பணிவும் இன்சொல்லும். பணிவும் இன்சொல்லும். 24, பல்வேறு சமுதாயங்களுக்கிடையான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனைகளை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ் ஆகும். பல்வேறு சமுதாயங்களுக்கிடையான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனைகள் வந்து சமுதாய நல்லிணக்கணம் ஆகும். சரிங்களா? 25, வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்ந்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? சரிங்களா? சோ இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர் எந்த விதின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, பாஸ்கல் விதி. சரிங்களா? பாஸ்கல் விதி. 26, கூற்று காரணம் வந்து பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழக்கங்களை கட்டுப்படுத்துகின்றது. சரிங்களா? ஸோ இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் வந்து காரணம் வந்து பாருங்கள், அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பண வீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? அதாவது வந்து கூற்றுக்கு ஈக்குவலான காரணம் தான், கூற்றை வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ காரணம் இரண்டுமே வந்து சரிதான். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? இந்த டைம் வந்து இந்த மாதிரி கூற்று காரணங்கள் பொறுத்துக்க இந்த மாதிரி தான் குவஷின்ஸ் வந்து அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போருந்தே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 50 நாள் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம 5 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இனி வந்து 45 நாள் தான். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். 27, கிபி 1st century கிறித்துவ மதம் இந்தியாவின் இயேசுவின் சீடரான டேஷ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆன்சர், புனித தாமஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. 28 வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். எது போல தோற்றம் அளிக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். ஆன்சர், அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. 29, பின்வருவனவற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் துவங்கப்பட்டது? எந்த சபை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆதி திராவிட மகாஜன சபை. சரிங்களா? 30, பொறுத்துகள் சிந்த சமலை நகரங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர்கள். சரிங்களா? ஸோ நம்ம இடங்கள் பார்த்துட்டோம், எந்தெந்த இடம் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமலி நகரங்களில் வந்து யார் யார் அகழ்வாராய்ச்சி செய்தாங்க எந்தெந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சன்ஹிதரோ அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஜி மசீம்தார். சரிங்களா? என்ஜி மசீம்தார் அவர்கள். சன்ஹிதரோ நகரத்தை யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க? என்ஜி மசீம்தார் அவர்கள். சரிங்களா? லோத்தல் வந்து எஸ் ஆர் ராவ் அவர்கள். பணவாளி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட்டாதல் வந்து பார்த்தீங்கன்னா சூரஜ் பான் அவர்கள். சரிங்களா? ஸோ கரெக்டாக. ஸோ எந்தெந்த நகரங்களை யார் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஆன்சர் 2, 3, 4, 1. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. இதெல்லாம் சிந்து சமவெளி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? குரோமோசோமில் வந்து 21 ஒரு நகல் கூடுதலாக இருந்ததுன்னா என்ன ஏற்படும், அதாவது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டவுன் சின்ட்ரோம்.
அடுத்து 32 புவிசார் குறியீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. பொருட்கள் மற்றும் இடங்கள் சரிங்களா. மஞ்சள், ஸோ மஞ்சள் ஈரோடு. பாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தமடை. வண்ண பூச்சாத ஓவியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை. சுங்குடி வந்து தஞ்சாவூர் சரிங்களா. ஸோ சரிதானே, மஞ்சள் ஈரோடு பாய் பத்தமடை வண்ணப்பூச்சி ஓவியம் வந்து மதுரை சுங்குடி வந்து தஞ்சாவூர். ஆன்சர் 2341 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, புவிசார் குறியீடு பொருட்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். 33 தமிழ்நாட்டில் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் டேஷ் அமைப்பிற்கு தொடர்பு இல்லை. எந்த அமைப்புக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம், இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 34 2021 ஆண்டுக்கான ஞானபீட விருதை சரிங்களா, ஞானபீட விருதை வென்றவர் யார் 2021 சரிங்களா. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கேட்பாங்கன்னு கிடையாது. இப்போ பாரத ரத்னா விருது வந்து இப்போ ரீசெண்டாக ஜனவரி மாதத்தில் கொடுத்தாங்க. இப்போ 2024 பாரத ரத்னா விருது பெற்றவங்க யாருன்னு கூட கேட்கலாம். தென் அதே வந்து 2023 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு கூட கேட்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விருதுகள் எல்லாமே வந்து முன்னத்தாண்டோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. பான்சர் ஆப்ஷன் ஏ தாமோதர் மவுசோ அவர்கள் சரிங்களா. 35 மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர், மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளில் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம், ஆப்ஷன் ஏ ஷேல் வாயு சரிங்களா. 36 கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம் நிதி ஆயோக் எல்லாமே. அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களில் தவறி ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன சரிங்களா. அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவறி ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன சரிங்களா. ஸோ இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் வந்து இந்திய பிரதமர் வந்து நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். இந்திய பிரதமர் தான் வந்து நிதி ஆயோக்கோட தலைவர் சரிங்களா. ஸோ இதுவும் சரிதான். இந்திய நிதியமைச்சர் வந்து துணைத் தலைவருங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு சரிங்களா. இந்திய நிதியமைச்சர் வந்து துணைத் தலைவர்னு சொல்கிறாங்க நிதி ஆயோக்கு. ஸோ இது வந்து தவறு. ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும்தான் சரி சரிங்களா. இந்த நிதி ஆயோக்கு தொல்லியல் ஆராய்ச்சிகள் சரிங்களா, யூனிட் 8 கேட்பாங்க. ஐந்தாண்டு திட்டங்கள் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு டாபிக் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எனி டைம் வந்து ஞாபகத்திலே இருக்கணும். பொறுத்துக அவை புலவர்கள் மற்றும் அவங்களோட துறைகள் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கோம். வராகிமிகிரர் வந்து வானியல் அறிஞர் சரிங்களா. காளிதாசர் அவர்கள் வந்து சமஸ்கிருத புறவர். அமரசிம்ஹா அவர்கள் வந்து அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி அவர்கள் மருத்துவர் சரிங்களா. வராகிமிகிரர் வந்து வானியல் அறிஞர். காளிதாசர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹா அவர்கள் வந்து அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி அவர்கள் மருத்துவர் சரிங்களா. அவை புலவர்கள். ஸோ 4321 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 38 வந்து பாருங்கள், முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்பொழுது உருவாக்கப்பட்டது. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 1986. 39 2022-23 நிதிநிலை அறிக்கையின்படி தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகைகளை இறங்கு வரிசையில் எழுதுக சரிங்களா. ஸோ போன வருஷம் 2022-23 நிதிநிலை அறிக்கையின்படி தோராய மதிப்பில் வந்து கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை வந்து இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து முத்திரை மற்றும் பதிவு கட்டணம். நெக்ஸ்ட் வந்து மாநில கலால் வரி, மோட்டார் வாகன வரி சரிங்களா. இப்போ ஆன்சர் 213 இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். சில இதெல்லாமே ரொம்ப முக்கியமான வரிகள் ஜிஎஸ்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. 40 கொல்கத்தாவின் முகமதியின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார். கொல்கத்தாவில் முகமதியின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார். ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் லத்தீப் அவர்கள். 41 கேள்வி வந்து பாருங்கள், 2021 நிதி அரசர் டி முருகேசன் அவர்கள் குழு வந்து டேஷ் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது. அந்த குழு வந்து எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 2021 நிதி அரசர் டி முருகேசன் அவர்கள் குழு வந்து எந்த காரியத்துக்காக வந்து அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நீட் தேர்வுக்காக சரிங்களா. 42 பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது எதனுடன் தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரி இல்லாத நிலம். 43 பொறுத்துக சட்டங்கள் மற்றும் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர்
பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1986 அளவியல் சட்டம், அளவியல் சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் வந்து 1980. சரிங்களா, 4321 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 44, இந்தியாவின் மின்னியல் தலைநகரம், என்று அழைக்கப்படுவது எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பெங்களூர். சரிங்களா, இந்த மின்னியல் தலைநகரம்னு என்ன? பெங்களூர். 45வது கேள்வி, ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவின் பிரதான குறிக்கோளானது நமது நாட்டின் இதன்படி கொண்டு வருவதாகும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் யோஜனா எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ராஜீவ் ஆவாஸ் யோஜனாலே சேரிகள் இல்லாமல் கொண்டு வர்றது தான் அவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. சரிங்களா. 46, தமிழ்நாட்டின் பசுமையக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு மின்திறன் இந்த ஆட்சியிலிருந்து பெறப்பட்டது. தமிழ்நாட்டின் பசுமையக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு வந்து மின்திறன் இந்த ஆற்றலிலிருந்து பெறப்பட்டது. ஸோ எந்த ஆற்றல்? ஆப்ஷன் பி, சூரிய ஆற்றல். 47, விடுதலை போராட்ட வீரர் NMR சுப்பாராமன் டேஷ் என்று அழைக்கப்படுவார். ஆன்சர் மதுரை காந்தி. சரிங்களா, மதுரை காந்தி, நம்ம தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தியெல்லாம் பார்த்துருப்போம். மதுரை காந்தினால் யாருன்னா NMR சுப்பாராமன். சரிங்களா, விடுதலை போராட்ட வீரர். அடுத்து 48 பொறுத்துக. சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாடுகள் மற்றும் பணவாளி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டோட கரன்சி. சரிங்களா, ஸோ கொடுத்துருக்காங்க டினார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈராக்கோட கரன்சி, வோன் கொரியா, பெசோ அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ், ராபல் அப்படிங்கிறது ரஷ்யா. சரிங்களா, டினார் அப்படிங்கிறது வந்து ஈராக்கு, வோன் அப்படின்னா கொரியா, பெசா பிலிப்பைன்ஸ், ராபல்னா ரஷ்யா. ஆன்சர் 2143 ஆப்ஷன் பி. 49, இரும்பை அதன் ஹெமடைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கிய மற்றும் கசடு முறையே என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இரும்பை அதன் ஹெமடைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கிய மற்றும் கசடு முறையை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஸ்லிக்கா அயன் ஸ்லிக்கேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்லிக்கா அயன் ஸ்லிக்கேட் அப்படிம்பாங்க. 50வது கேள்வி, கூற்று காரணம், ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுதி திறனை தரவல்லன. சரிங்களா, ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுதி திறனை தரவல்லன. ஸோ ஆன்சர் சரிதான். நெக்ஸ்ட் வந்து காரணம், உயராற்றல் கொண்ட துகள்கள் சிறிய டி பிராக்சி அலை நீளத்தினை பெறும், அதனால் மற்ற துகள்களானது சிறிய அளவீடு உள்கட்டமைப்பின் ஆய்வு செய்ய வல்லது. ஸோ காரணமும் சரிதான். சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுவிற்கான சரியான விளக்கம். சரிங்களா. 51, ஃபாண்டம் இன் தி பிரெயின் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? ஃபாண்டம் இன் தி பிரெயின் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வி எஸ் சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் அவர்கள். 52, உத்தரகாண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் 2013 பாதிக்கப்படாத பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, உத்தரகாண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் வந்து பாதிக்கப்படாத பகுதிகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்த பகுதின்னு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹனுமன்கர். சரிங்களா, ஹனுமன்கர். 53, 14வது நிதிக்குழு தலைவர் யார்? ஆன்சர் YV ரெட்டி அவர்கள். சரிங்களா, ஸோ உங்களுக்கான கேள்வி, 16வது நிதிக்குழு தலைவர் யார்? சரிங்களா, ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான 16வது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம வந்து 16 தலைவர்களுமே எந்தெந்த வருஷம் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும். 54 வந்து பாருங்கள், வைட்டமின் டி முக்கியமான எதிலிருந்து பெறப்படுகிறது? வைட்டமின் டி வந்து முக்கியமாக நம்ம எதுலேருந்து பெறப்படுறோம், அதாவது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மார்கரைன். 55, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு, அதாவது 27% இட ஒதுக்கீடு அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக 27% இட ஒதுக்கீடு அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மண்டல் ஆணையம். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். 56, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த அட்டவணைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த அட்டவணை எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் சி, 11வது அட்டவணையில். 57, எந்த 5 ஆண்டு திட்ட
திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது. எந்த 5 ஆண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வந்து வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எந்த 5 ஆண்டு திட்டம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5வது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா, 5வது 5 ஆண்டு திட்டம். 58, குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் மராஸ்மஸ். ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களோட மார்க்ஸை கமெண்ட் பண்ணணும். நர்மதா பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர் யார்? சரிங்களா, நர்மதா பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர் யார்? ஆன்சர் மேதா பட்கர். 60வது கேள்வி, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார்? ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் யார்? ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். சரிங்களா, 61, கூற்று காரணம், செம்பு முக்கியமான மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. செம்பு முக்கியமான மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா, ஸோ சரிதான், செம்பு வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, ஸோ அதனால தான் மின் தொழில்நுட்ப ஆலைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இரண்டுமே சரி, கூற்றும் சரி. சரிங்களா, அடுத்து 62, முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் யார்? முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் யார்? ஆன்சர் நம்மளுக்கே தெரியும், ஆப்ஷன் பி, வினோ பாபவே. 63, கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பிரேட் வெப் தலைமையில் நடைபெற்றது? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேசிய காங்கிரஸ் மாநாடெல்லாம் நம்ம டீட்டெயிலாக INM-ல பார்த்துருப்போம். கீழ்கண்டவற்றில் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பிரேட் வெப் தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 10வது மாநாடு, 1894 வந்தது நடந்தது. யார் தலைமையில் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, ஆல்பிரேட் வெப் தலைமையில். 64, வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் யார்? வந்தே மாதரம் என்ற இதழோட முதல் பதிப்பாசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஸ்ரீ அரவிந்த் கோஷ் அவர்கள். 65 வந்து பாருங்கள், கூற்று காரணம், அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. அடிப்படை கடமைகளுக்கு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. ஸோ சரிதான். காரணம், நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க வியலாது. சரிங்களா, ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 66, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும், 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதியில் சில அம்சங்களை சேர்த்துள்ளது. எந்த பகுதி? ஸோ உங்களுக்கான கேள்வி. சரிங்களா, 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதியில் அம்சங்களை சேர்த்துள்ளது? சரிங்களா, ஸோ எந்த பகுதின்னு நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் வந்து, இதன் மூலம் அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, இரண்டுமே வந்து சரிதான். ஸோ இது என்ன பகுதி, அதாவது என்ன விதின்னு மட்டும் சொல்லுங்கள். 67, உலக நுகர்வோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக நுகர்வோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 15. 68, தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ யாருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் பி, பாமா அவர்களுக்கு. சரிங்களா, ஸோ இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா 2012 கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினம், அதாவது வந்து மார்ச் 8 மகளிர் தினத்தை வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை சார்பில் வந்து இந்த விருது வந்து ஔவையார் விருது வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷத்துக்கான விருது வந்து யார் வாங்கினாங்கன்னா, பாமா அவர்கள் வாங்கினாங்க. சரிங்களா, இந்த வருஷத்துக்கான விருதுகள் வந்து இவங்க வாங்கினாங்க, இவங்க விருதுநகர் மாவட்டம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து யார் வாங்கினாங்கன்னா, கமலம் சின்னசாமி அவர்கள், அதாவது 2023 கேட்டாங்கன்னா யாருன்னா கமலம் சின்னசாமி அவர்கள் வாங்கினாங்க. ஸோ இந்த வருஷம் 2024 வந்து பாமா அவர்கள் விருதுநகர் மாவட்டம். சரிங்களா, இந்த மாவட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. 66, 96வது ஆஸ்கர் விருது பட்டியலில் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான விருது வென்ற படம் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் பி, ஓபன்ஹைமர். சரிங்களா, 70, நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவு தலைவராக நியமிக்கப்பபட்டுள்ளவர் யார்? இதெல்லாம் நியூ அப்பாயின்மெண்ட். சரிங்களா, நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவில் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர்
அனுராக் அகர்வால். அனுராக் அகர்வால். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இயர் சந்திராயன் த்ரீலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. இப்போ மார்ச் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம். இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். காம்போ ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸு, தமிழ், சயின்ஸு, சோசியலு, யூனிட் 8, யூனிட் 9, டெஸ்ட் குவஷன்ஸு, ஸோ எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவில் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேணால் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். 21, பாகிஸ்தான் நாட்டின் 24வது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார். பாகிஸ்தான் நாட்டில் வந்து 24வது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார். ஆன்சர், ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் சரிங்களா. 72, 2023 ஆண்டுக்கான தேவநேய பாவனார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது. 2023 ஆண்டுக்கான தேவநேய பாவனார் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ யாருக்கு அப்படின்னா பா அருளி அவர்களுக்கு. பா அருளி அவர்களுக்கு. இதே வந்து வீரமாமுனிவர் விருதுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸாக சச்சிதானந்தம் அவர்கள் சரிங்களா. தேவநேய பாவனார் விருது வந்து பா அருளி அவர்கள். இதே வந்து வீரமாமுனிவர்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சா சச்சிதானந்தம் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க சரிங்களா. அதே கலைஞர் எழுதுகோள் விருது வந்து 2020 வந்து விஎன் சாமி அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், 73, சமீபத்தில் மக்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார். சமீபத்தில் மக்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார். சான்சர், சுதாமூர்த்தி அவர்கள் சரிங்களா. ஆப்ஷன் ஏ, சுதாமூர்த்தி அவர்கள். ஸோ இவங்க வந்து பத்மஸ்ரீ விருது வந்து 2006 வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் விருது 2023 வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சுதாமூர்த்தி அவர்கள் வந்து பத்மஸ்ரீ விருது 2006லேயும் பத்மபூஷன் விருது 2023லேயும் வாங்கியிருக்காங்க. அடுத்து 74, எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் ஸ்னைப்பர் என்ற பெருமைக்குரியவர் யார். எல்லை பாதுகாப்பு படையோட முதல் பெண் ஸ்னைப்பர் என்ற பெருமை பெற்றவர் யார். சான்சர், ஆப்ஷன் பி, சுமன் குமாரி அவர்கள் சரிங்களா. ஸோ சுமன் குமாரி ஹிமாச்சல பிரதேசம் மாநிலம் சரிங்களா. ஸோ எங்களோட மாநிலம் வந்து ஹிமாச்சல பிரதேசம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஒன், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார். சயின்ஸர், ஜோதி நிர்மலா சாமி அவர்கள். ஸோ இவங்களோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாமே இருக்குது. நியூ அப்பாயின்மெண்ட்ஸு, விருதுகள், இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 75 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம் சரிங்களா. 75 வந்து நீங்கள் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ PDF வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறேன், ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.